भाविन्ध्यादशया भवन्निह भवध्वंसाय नः कल्पताम् कल्की विष्णुयशस्सुतः कलिकथा कालुष्यकूलङ्कषः निःशेषक्षतकण्टके क्षितितले धाराजलौघैर्ध्रुवम् धर्मं कार्तयुगं प्ररोहयति यन्नस्त्रंशधाराधरः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய பதினோராவது பத்தியம் பத்தாவது அவதாரமான வரப்போகிற அவதாரம் பவிஷ்யத் கால அவதாரமான கல்கி அவதாரத்தை பற்றிய ஒரு வர்ணனை இந்த பத்தியத்தில். கல்கி அவதாரமானது பகவான் விஷ்ணு யசஹா விஷ்ணு யசஸ்ன்ற ஒரு பிராமணனுடைய புத்திரனா பிறப்பான்லாம் இங்கே வியாக்கியானத்தில் பிரமாணம் காண்பிக்கிறார். கல்கன்னு சொன்னால் வெண்குதிரை வெள்ளை குதிரை, அதை உடையவன் கல்கி. இதில் நம் சுவாமி அன்பில் சுவாமி காண்பிக்கிறார் முதல் அவதாரம் ஹைகிரி அவதாரம், அதுவும் வெள்ளை பரிமுகன் அப்படின்னு சொன்னார். அதே சீரியஸில் கடைசி அவதாரமும் அந்த வெள்ளை குதிரையோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு அழகாக காண்பிக்கிறார். ஸோ ஆதியும் மதுவே அந்தமும் மதுவேன்னு ரொம்ப அழகாக சுவாரஸ்யமான சுவாமி காண்பிக்கிறார். இப்போ இந்த அவதாரத்தில் எப்படி நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், குதிரை மேலே பகவான் வீற்றிருந்து கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சுட்டுருக்கான். அந்த நிஸ்திரம்ஷன் பெறுது கத்திக்கு இந்த ஸ்லோகத்தில். அந்த கத்தியை வச்சுட்டு அதர்மம் ஓங்கி இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் அந்த அதர்மத்தெல்லாம் அந்த கத்தியை கொண்டே போக்கி கத்திக்கு இன்னொரு அர்த்தம், அதாவது நிஸ்திரம்ஷ தாராதரகன்னு சுவாமி பயன்படுத்தியிருக்கார். தாராதரகன்னு சொன்னால் மேகத்துக்கு பெயர். அப்போ அந்த கத்தியே மேகம் மாதிரி இருந்துட்டு இப்படி நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ஒரு தோட்டம் இருக்குது இல்லை ஒரு வயல் இருக்குன்னு வச்சுட்டோம்னா நிறைய களை வந்துடுது பயிருக்கு பதிலாக. அப்போ கத்தியை கொண்டு முதல்ல அந்த களையெல்லாம் எடுத்துட்டும் பிறகு கத்தியாகிய மேகத்தை கொண்டே புதுசாக மழையை பெய்ய வச்சு புது பயிர் வர மாதிரி தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுகின்றான்னு அழகாக நிலைநாட்ட வேண்டும்னு அப்படி அழகாக சாதிக்கிறார். அப்படி பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், மறுபடியும் தர்மம் பெருகிருக்கச்சு நமக்கு இந்த பவம் சம்சாரமே முழுவதுமாக துவம்சிக்கப்பட வேண்டும்னு அவன் அதை செய்ய வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த பதினோராவது பத்தியத்தில் இதில் ரெண்டு கிரியாபதம், கல்பதாம்னு ஒன்று முடிகிறது, பிரரோஹயத்தின்னு ஒன்று முடிகிறது. முதல்ல கல்பதாம் பார்க்கலாம். கல்பதாம்னா செய்யட்டும்னு அர்த்தம், முற்படட்டும் செய்யட்டும். கல்பத்தே அது வந்ததேன வந்ததாம் லோட்டில் காரத்தில் அப்படி தாம்ன்ற ரூபத்தை அடையும். யார் அப்படின்னு கேட்டால் கல்கி, கல்கினா கல்கி பகவான், கல்கி கல்பதாம். நிறைய சப்தாலங்காரம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் இந்த பத்தியத்தில். எதை கல்பத்தாம்னு கேட்டால் பவத்வம்சாய கல்பத்தாம். பவத்வம்சாய, பவம்னா சம்சாரம், துவம்சம்னா அதை ஒழிப்பதற்காக முற்படட்டும். யாருடைய நக, நம்முடைய. இந்த கல்கி எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னு கேட்டால், பாவின்யாதசையா இஹ பவன்னு அழகாக போட்டுட்டார். பாவினி அப்படின்னு சொன்னால் வரப்போகின்ற அர்த்தம், அது தசாக்கு விசேஷனம். தசான தசை, வரக்கூடிய தசை, வரக்கூடிய காலம். அப்போ வரக்கூடிய காலம் அந்த காலத்தோடு கூடவே பிறந்துட்டுருக்கான்னு சொன்னால் அது திருத்தியா பக்தியில் பாவின்யா பாவின்யா தசையா, பாவினின்றது பாவின்யான்னு ஆகிடுது, தசா தசையாக ஆகிடுது. இஹ இஹனா இப்போ ஸ்ரீரங்கத்தில் அந்த அச்சையாக பகவான் எழுந்துருக்கான், ஏற்கனவே வரப்போகிற இதை காமிச்சுட்டு அர்ச்சையில் எழுந்திருக்கான். இஹ பவன்னு அழகாக இங்கே பவன்னுனா இங்கே இருக்கக்கூடியவனான, அதாவது இன்னும் அவதாரம் எடுக்கலை, வரப்போகிற அவதார ரூபத்தை இப்பயே கொண்டு அர்ச்சையில் எழுந்தொழிக்கக்கூடிய கல்கி நம்முடைய பவத்வம்சாய கல்பதாம், நம்முடைய சம்சாரமாகிற பந்தத்தை அவன் ஒழித்தருள வேண்டும், அதுக்கு முற்படட்டும்னு அழகார்த்தம்.
இவன் எப்படிப்பட்டவன், என்ன இவனுக்கு எங்க அவதாரம் பண்ண போறான் அப்படின்னு கேட்டால், விஷ்ணு யசஸ்வதா, விஷ்ணு யசஸ்ன்ற அந்தனனுக்கு சுதஹான புத்திராய் பிள்ளையாய் அவதரிக்கப் போகிறேன். மேலும் கலிகதா காலுஷ்ய கூலங்கஷ. கலிகதான்னு சொன்னால் இந்த கலிகாலம் இருக்கே அது ஒரு கோரமான களி. அதனுடைய பிரபாவத்தை அதனால் ஏற்பட்ட காலுஷ்யம்னா ஒரு குழப்பம். கலியினுடைய பிரபாவத்தினால் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் அந்த காலம், கலிகாலம். அந்த காலுஷ்யம் அந்த குழப்பத்தை கூலங்கஷக, கூலங்கஷகன்னு சொன்னால் அதை போர்க்கக்கூடிய அதை போக்கக்கூடியவன் அழிப்பவன், அதாவது அந்த குழப்பத்தை போக்கக்கூடியவனான கல்கி அழகாடி போட்டுண்டர். இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணணும்னு சொன்னால், அல்லது இவனுடைய அவதார ரகசியம் என்னென்னு கேட்டால், என் நிஸ்திரம்ஷ தாராதரக, எத்து நிஸ்திரம்ஷ தாராதரக, என் நிஸ்திரம்ஷ தாராதரக. நிஸ்திரம்ஷன்னு சொன்னால் கத்தி, தாராதரகன்னு மேகம். அப்போ கத்தியாகிய மேகம் அல்லது ரெண்டும் ஒன்று, அந்த கத்தியே மேகமாகவும் இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால், நிஷேஷ க்ஷதகண்டகே, நிறைய முள்ளு முளைச்சி போயிடுது. அதர்மம் பெருகி இருக்கிறதுனால பயிரே ஒன்றும் இல்லாமல் வெறும் முள், நெறிஞ்சு முள்ளுன்னு சொல்லுவாள், நடக்க முடியாத காலை குத்தும். அந்த மாதிரி எங்கே பாரு, கண்டகம்னா முள், க்ஷதகண்டகம்னு சொன்னால் போக்கடிக்கப்பட்ட முள், ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்குமான்னு கேட்டால், நிஷேஷ, மிச்சமே இல்லாமல் மீதமில்லாமல் எல்லா முட்களையும் உழித்து, க்ஷித்தலே, க்ஷித்தலன்னா பூமி, அதாவது க்ஷித்தலைன்னா பூமண்டலத்தில் அர்த்தம், க்ஷித்தலம்னா பூமண்டலம், க்ஷித்தலைன்னா பூமண்டலத்தில். எப்படிப்பட்ட பூமண்டலத்தில் சொன்னால், அதுக்கு விசேஷனம் நிஷேஷ க்ஷதகண்டகே. அனைத்து விதமான தௌஷ்டியத்தை அவைகளையும் முட்கள் அவைகள்லாம் போக்கடிக்கப்பட்ட பூமி தளம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ ஃபர்தராக அதை கொண்டு பயிர் பண்ணுறதுக்கு, அப்படிப்பட்ட பூமண்டலத்தில். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை உற்பத்தி பண்ணணுன்னா முதல்ல அதுக்கு எதிர்ப்பு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போக்கணும், இல்லாட்டி என்னாகும்னா அந்த இதர விஷயங்கள் நல்லதை வளர விடாது. அதுக்காக மொத்தத்தமாக ஓய்ச்சிட்டாரான். சித்தலே தாரா ஜலோகைஹி, தாரானா இப்போது அந்த தாரதாரையாக ஜலம், ஜல ஓகான வெள்ளம், ஜலௌகைஹி தாரா ஜலௌகைஹி. அப்போ தாரையாக வரக்கூடிய, ஏன்னா மேகம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெள்ளத்தை கொண்டு கார்த்தயுகம் தர்மம் த்ருவம் பிரரோகயதி. கிருத்தயுகத்தை சம்பந்தப்பட்டதான தர்மம், ஏன்னா தர்மமானது கிருத்தயுகத்தில் அபரிமிதமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கார்த்தயுக தர்மத்தை த்ருவம்னா நிச்சயமாக பிரரோகயத்தின் அழகாக போட்டுண்டார், முளைக்க செய்கின்றானோ அப்படின்னு போட்டுட்டார். பிரரோகயத்தின்னு சொன்னால் இதுதான் அந்த கல்கி அவதாரத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன். ஒரு தான் அன்பத்தை பார்த்தோம்னா, விஷ்ணு யசஸ்வதா கலிகதா காலுஷ்ய கூலங்கஷ கல்கி பாவின்யா தசையா இஹ பவன் நஹ பவத்வம்சாய கல்பதாம், என் நஸ்திரம்ச தாராதர நிஷேஷ கிருதகண்டகே க்ஷிதிதலே தாராஜலோகைஹி கார்த்தயுகம் தர்மம் த்ருவம் பிரரோஹயதி. விஷ்ணு யசஸ்வதான்னு சொன்னால், விஷ்ணு யசஸ், இந்த இடத்துல விஷ்ணு யசஸ்வத அப்படின் இருக்கு, ஏன்னா அந்த யசஸ் சப்தமானது நபம்சகலிங்கம், அதனால் விஷ்ணு யசஸ் சுத. அந்த விஷ்ணு யசஸ்ன்ற அந்தனுடைய புத்திரனாக கலிகதா காலுஷ கூலங்கஷ, கலியினுடைய பிரபாவத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தை போக்கடிக்கக்கூடிய போக்கடிப்பவனாக இருக்கக்கூடிய கல்கி, கல்கி பகவான், பாவின்யா தசையா இஹ பவன், வரப்போகின்ற காலத்துக்கு எப்படி அவன் அவதாரம் இருக்குமோ அப்படி இப்பொழுது இஹ இங்கே இங்கே ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சையா எழுந்தள்ளிருக்கக்கூடிய பவன் அப்படின்னா இருக்கின்றான். நக பவத்வம்சாய கல்பதாம், நம்முடைய சம்சார பந்தத்தை ஒழிப்பதற்கு முற்படட்டும், அதற்காக அவனுடைய அவதாரமானது அமையட்டும். என்எஸ் திரம்ச தாராதரக, எவனுடைய கத்தியாகிய மேகம் இருக்கே அது என்ன பண்ணணும்னு கேட்டால், நிஷேஷ க்ஷதகண்டகே க்ஷிதிதலே, ஏற்கனவே அந்த கத்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த பூமியில் இருக்கக்கூடிய முட்கள் போன்ற அந்த பயிரை வளர்விடாமல் இருக்கக்கூடிய, தர்மமாகிய பயிரை வளர்விடாமல் இருக்கக்கூடிய, அதுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான முட்களையும் போக்கி, அப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பூமண்டலத்தில் க்ஷிதிதலே
தாரா ஜலௌகைஹி மறுபடியும் கத்தி மேகமாக இருத்திப்போம். மேகத்தை கொண்டு அபரிமிதமான அந்த வெள்ளப்போக்கு நீர் வெள்ளத்தினால கார்த்தயுகம் தர்மம் கிருத்தயுகத்தினுடைய சம்பந்தப்பட்ட தர்மத்தை துருவம் பிரரோஹயத்தி நிச்சயமாக அதை செய்வானோ அப்படிப்பட்டவன் நமக்கு இது பண்ணுறோம்னா நம்முடைய சம்சார பந்தத்தை போக்கணும்னு அதான் இங்கே நமக்கு முதல்ல தேவோன சுபமாத்தனோதுன்ற ரீதியில் நம்முடைய சம்சார பந்தத்தை அவன் போக்க வேண்டும். சந்தி என்னென்னு பார்த்தோம்னா பாவின்யா தசையா பவன் இஹ பவன் இஹ பவன் இஹ அதாவது இந்த ஹஸ்வத்துக்கு பின்னாடி வரக்கூடிய நகாரம் இன் இருக்கும்னா அதுக்கு முன்னாடி அச்செழுத்து உயிரெழுத்து வந்து அது ரெட்டிக்கும் பவன் இஹ. அப்புறம் விஷ்ணு யசஸ்வத அது சமஸ்தபதம் அதுக்கு பிறகு நிஷேஷத கண்டிப்பாக தாரா ஜலௌ தாரா ஜலௌகைஹி த்ருவம் தாரா ஜலௌகைர் த்ருவம் அப்புறம் ஜல ப்ளஸ் ஓக ஜலௌக அது ஒரு சந்தி மிருது சந்தி யத்து நிஸ்திரிம்ஷ என் நிஸ்திரிம்ஷ எத்தனை எவனுடைய யத் சப்தம் அது என் நிஸ்திரிம்ஷ தாராதரக இதுதான் இருக்கக்கூடிய சந்தி விஷயங்கள். இதை இது வரைக்கும் நம்ம பத்து அவதாரங்களுடைய வர்ணனையை நாம் அனுபவித்தோம் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்தை கொண்டு. மேற்கொண்டு ரெண்டு பத்தியங்களில் சுவாமி இந்த ஒரு அடுத்த பத்தியத்தில் சமரைஸ் பண்ணப்படுற எல்லா விதமான அவதாரத்தையும் ஒரே பத்தியத்தில் சொல்லி அது என்ன பயன் அப்படின்னு சொல்ல போகிறார். மறுபடியும் இன்னொரு பதிமூணாவது பத்தியத்தில் மறுபடியும் பயனை சொல்ல போகிறார். அந்த ரெண்டுத்தையும் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.